சாதனை இணைஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமலை நகரில் தான் இருக்கிறோம். மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான வேல் இவி அப்படிங்கிற நிறுவனத்தில் தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாட்டை தான் இந்த வாகனம் சம்பந்தமான சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சக்தி கணேஷ். எங்கள் கம்பெனி பேர் வேல் இவி மோட்டார்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இது 2018 ஆரம்பித்து பெற்ற கம்பெனி. கடந்த 5 வருடங்களாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரிப்பேர் செஞ்சு மேனுஃபேக்சர் பண்ணி மக்கள் சேவைக்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஓகே. இது அமைந்திருக்கும் இடம் மறைமலை நகர். எங்களுடைய ஆஃபீஸ் வந்து சென்னை வேளச்சேரியில் இருக்குது. சரிங்க சார். இப்போது இந்த ரெட்ரோஃபிட் இவி ஆட்டோ, இதை பற்றின சில டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார். எஸ், இந்த வண்டி வந்து எங்ககிட்ட 3 வருஷமாக ஆர்என்டியில் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் டெல்லிக்கு அமிச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அப்ரூவல் வாங்கினோம் ஐகேட்டில். அதுக்கப்புறம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரியில் ஸ்டேட் அப்ரூவல் எங்களுக்கு கிடச்சிது. இப்போது சென்னையில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய எல்லா ஏரியாலையும் இந்த வண்டிகள் இப்போது ஓட ஆரம்பிச்சிருக்கு. டீலரும் நாங்கள் மேக்ஸிமம் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். சில இடங்களில் வேகன்சிஸ் இருக்குது. இதை நாங்கள் டீலர்ஸையும் வரவேற்கிறோம். மக்களும் இதனுடைய பயன்களை புரிஞ்சு வருங்கால டெக்னாலஜிங்கிறனால இதை புரிஞ்சுக்கிட்டு வந்து வாங்கினா நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. சரிங்க சார். இப்போ வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு, சப்சிடி, அதை பற்றி சொல்லுங்கள். சப்சிடி வந்து டிக் லோனில் பேங்க் கவர்மெண்ட் பேங்க்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து பிஜிஎம்எஸ்சி ஸ்கீமில் வருது. அந்த ஸ்கீமில் வந்து 25% வரைக்கும் சப்சிடிஸ் இருக்குது. இப்போ வண்டி விலை வந்து ஏறக்குறைய டீசல் வண்டியுடைய விலை தான் 3.95-4 lakhs கிட்டே இருக்குது. அதில் வந்து ஒரு 1 lakh வரைக்கும் சப்சிடிஸ் பேங்க்ஸ் கொடுக்குறாங்க. சப்போஸ் ஒருத்தர் வந்து பிஜிஓ அபே வண்டியை வச்சுருந்தாருனா அந்த காஸ்ட்டும் குறைக்கும்போது ஏறக்குறைய 2-2.5 lakhs தான் அவருக்கு லோனே வரும். இல்லைனா 3 லட்சம் ரூபா லோன் வரும். அதை இஎம்ஐயில் 5 வருஷம் 7 வருஷம் வரைக்கும் கட்டலாம். இந்த வசதிகள் இருக்குது இப்போ. ஓகே ஓகே. இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. இது வந்து எல்லாமே நேஷனலைஸ் பேங்க் தான். அவருக்கு ஒன்றே ஒன்று 3 மாதம் அவருடைய ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கணும். அப்புறம் அதில் வந்து இப்போ சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா இம்மிடியேட்டாகவே கொடுக்குறாங்க. நல்ல கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது இதுக்கு, இந்த ப்ராடக்ட்டுக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்கிறனால இஎம்ஐயும் அதே வண்டி மற்ற வண்டிகள் மாதிரி கொடுக்கப்படுது. ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே, வாங்குறது இல்லை. சரிங்க சார். இது வந்து பேசஞ்சர் ஆட்டோவை மட்டும் பார்க்குறோம், ஆனால் இருந்தாலும் இதில் நிறைய பர்பஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நிச்சயமாக இதை வந்து எல்லா பயனாளிகளும் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இப்போது சில இடங்களில் டாக்டர்ஸ் வாங்குறாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அப்புறம் பேஷண்ட் போயிட்டு வர்றதுக்கெலாம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல்ஸ் சில இடத்துல வாங்குறாங்க, சில ஹோட்டல்ஸில் வாங்குறாங்க. அவங்க ஸ்டாஃப் போகிறதுக்கும் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்கக்குள்ள இந்த மாதிரி அவங்க வந்து என்ன பர்பஸாக இருந்தாலும் ஓன் பர்பஸ்க்கும் வாங்கலாம். பேசஞ்சர் ஆட்டோவும் இதை வந்து ஆன் ரோடில் பேசஞ்சர் ஆட்டோவும் யூஸ் பண்ணலாம். பேசஞ்சர் தான் இப்போ நிறைய போயிட்டுருக்கு ஷேர் ஆட்டோ. இதை பர்பஸாக ஓனாக யூஸ் பண்ணும்போது இன்னும் பெனிஃபிட் அதிகம். இதோட லோடிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கிறனால மற்ற ஆட்டோஸை விட அரௌண்டு 600 to 600 kg வரைக்கும் அப்ரூவ்டு இருக்குது. இது வேணால் 800-900 kg வரைக்கும் லோடு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் இது வந்து பேசஞ்சர் ஆட்டோ மட்டும் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஓன் யூஸாக யூஸ் பண்ணும்போது உள்ளே வச்சு மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. யாரையும் தொந்தரவு பண்ணாமல் போனால் போதும். அதனால் இதனுடைய பர்பஸ் வந்து ரொம்ப ஒயிட்டு, எல்லாரும் வாங்கணும், எல்லாரும் பயனரணுன்றது என்னுடைய நோக்கம், இந்த வண்டியுடைய நோக்கம். ஓகே ஓகே. டீசல் ஆட்டோக்கு இணையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. இந்த நல்ல கேள்வி. டீசல் ஆட்டோ என்ன பண்ணுமோ, மேடு ஏறுறதுலேருந்து லோடிங்கிலேருந்து அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் இன்னும் பெட்டர். இது மெயின்டெனன்ஸே கிடையாது ஆல்மோஸ்ட்டு, ரொம்ப நெல் டயர் தான் தேவையே தவிர இன்ஜினில் வந்து அவ்வளோ பார்ட்ஸ் இல்லாததுனால, மோட்டரில் வந்து பார்ட்ஸ் கிடையாதுனால இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது எல்லா டீலரும் அங்கே இருக்கிறனால சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் வந்து ஈஸியாக மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வெஹிக்கிள் தான் இது ஆல்மோஸ்ட்டு. இது வந்து டீசலுக்கு ஈக்குவலான அதே ஸ்பீடு, 55 km டீசல் ஆட்டோ போகும்னா இதுவும் போகும். அந்த அதெல்லாம் செக் பண்ணலாம், இன்னும் தவறில்லை. மேடு ஏறுறது எல்லாமே இது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சேம், ஆல்மோஸ்ட் சேம். இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இதில். ஓகே சார். மைலேஜ் எவ்வளோ சார்? மைலேஜ் வந்து ஒரு முறை சார்ஜ் பண்ணால் 100 km ஓடும். போக போக கொஞ்சம் ஒரு 1 or 2 km குறையலாம். ஆனால் 2 முறை ஒரு நாளைக்கு ஒரு 200 km ஓடணுன்னா மதியம் ஒரு 3 மணி நேரம் போட்டாங்கன்னா நைட் ஓட்டிக்கலாம். அது மாதிரி ஒரு 200 வரைக்கும் ஈஸியாக ஓட்டலாம். 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணாலே 50 km ஓடும். 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் 50 km, 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் 100 km ஓட்டலாம். இதில் இந்த இந்த வசதி தான் இந்த வண்டியில். எல்லா லித்தியம் பேட்டரியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே. ஆமாம். அதிக வேகம் எவ்வளோ சார்? அதிக வேகம் வந்து 55 km. நான் சொன்ன மாதிரி மற்ற பிஜிஓ அப்படியே டீசல் வண்டி என்ன போகுமோ, லேட்டஸ்ட் BS6 அதே ஸ்பீடு அதே லோடு, இது இதுவும் அதே பர்ஃபார்மன்ஸ், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதை விட இது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே. இதில் 4 gear இருக்குது, இதில் 2 gear இருக்குது. லோடு இருந்தால் மட்டும்தான் கியர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா 4th gear நீங்கள் டைரெக்டாக வண்டி எடுத்து ஓட்டலாம். ஓகே. அது இதுதான் வித்தியாசம் இதுக்கு. ஓகே.
சர்வீஸ்லாம் எப்படி சார்? சர்வீஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, சர்வீஸ் வராது பொதுவாக மைனஸ். ஏன்னா நாங்கள் ரெகுலராக இது எங்கேயும் சென்னையிலும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கடந்த 2 வருஷமாக ஓடிட்டுருக்கு. சர்வீஸ் கிடையாது இது வரைக்கும், எந்த பெரிய சர்வீஸும் எங்களை கூப்பிடல. அப்படி சர்வீஸ் வந்தால் கூட உடனே அட்டன் பண்ணுறதுக்கு அங்கங்கே டீலர்ஸ் இருக்காங்க. மைனஸ் சர்வீஸ் தான் வரும், பெரிய எக்ஸ்பென்ஸோ இல்லை டைமோ எடுக்க வாய்ப்பில்லை இதில், இந்த வண்டியில். ஏன்னா இது 3 kW பிஎம்எஸ் மோட்டர் போட்டிருக்கோம், எல்எஃப்பின்னு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் லேட்டஸ்ட் பேட்டரி, பிரிஸ்மேட்டிக் பேட்டரி போட்டிருக்கோம். அதே தான் இந்த கார்ஸில் யூஸ் பண்ணுற அதே பேட்டரி தான். ஸோ சேஃப்டி பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மோட்டரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மோட்டர், அதனால் பயப்பட வேண்டியது இல்லை. ஆமாம். ஓகே ஓகே. மக்களுடைய வரவேற்பு எப்படி சார் இருக்குது? ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போது கால்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி 3-4 கால் எங்களுக்கு வருது, அதில் கன்வர்ஷனும் நல்லாயிருக்கு, ரேட்டு நல்லாயிருக்கு. இப்போது பிக்கப் ஆகிட்டு இருக்கு, இன்னும் பொதுமக்கள் வரணும். வெறும் டிரைவர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற பயனாளிகளும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு 4 ஃபேமிலிக்குனா சேர்ந்து இந்த வண்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பயனாளிகள் வரும்போது இந்த வண்டியுடைய பர்பஸ் இன்னும் அதிக லெவலில் போய் ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வெறும் ரோடு டிரைவர்ஸை விட மற்ற பயனாளிகளும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இந்த வண்டியை. ஆட்டோங்கிறனால இதெல்லாம் கிடையாது. எலக்ட்ரிக் ஆட்டோங்கிற போது ஒரு அடுத்த ஜென்ரேஷன் வண்டி ஆகிடுது, இது நெக்ஸ்ட் ஜிவி இவி இது. அதனால் அடுத்த ஜென்ரேஷன் பயன்படுத்துகிற ஒரு டெக்னாலஜி உள்ள ஒரு வண்டி, இது எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆமாம். வாரண்டி எப்படி சார்? வாரண்டி 3 இயர்ஸ் இருக்குது, மோட்டர் அண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, பேட்டரிக்கும் மற்ற பார்ட்ஸுக்கு 1 இயர் இருக்குது. எப்படி மற்ற வெஹிக்கிள் எப்படி அதே மாதிரி தான். ஆமாம், அதே வாரண்டி தான் இருக்கும். பேட்டரியும் மோட்டர் கண்ட்ரோலும் இருக்கும், 3 வருஷம் வாரண்டி இருக்குது. ஏதாவது டேமேஜ் ஆனாலோ இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நம்ம மாற்றி கொடுத்துருவோம், புதுசு மாற்றி கொடுத்துருவோம். ஓகே சார். நம்ம ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கியர் உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கியர்டு உள்ள எலக்ட்ரிக் ஆட்டோ. ஆமாம். கியர்டு ஆட்டோவில் என்ன அட்வான்டேஜ்னா, இந்த வண்டியில் இருக்கிற அதே கியரை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். கியர் இல்லைன்னா அந்த மைலேஜ் வந்து இதே பேட்டரிக்கு இதே கண்ட்ரோல் இருக்குது, 70 கிலோமீட்டர் தான் வரும் ஒரு ஓட்டி சார்ஜ் பண்ணால். இப்போ கியர் இருக்கிறதுனால 90-100 நாங்கள் அச்சீவ் பண்ணுறோம். அதை அந்த கீர் இருக்கிற பர்பஸ் என்னென்னா, ஒரு ஹெவி லோடில் மழை காலத்தில் இல்லை மேடில் அல்ல ஸ்டார்டிங்கில் கிளம்பும்போது ஃபஸ்ட் கியர் போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக மூவ் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் கியர் போயிடலாம், செகண்ட் கியர் போயிடலாம். அது கீர் பர்பஸ் வந்து 2 பர்பஸாக இருக்குங்க. ஒன்று வந்து மைலேஜ் எக்ஸ்டென்ஷன் ஆகுது, ரெண்டாவது வந்து லோடை இழுக்கிறதுக்கும் அது ஈஸியாக இருக்குது. அதுதான் இந்த பர்பஸ் ஆஃப் கீரு. இது கீர் வண்டி வந்து ரொம்ப ரேர், ஈவன் கார்லேயும் கிடையாது, 2-வீலர்லேயும் கிடையாது, மொத்த ஆட்டோக்குள்ளேயும் கிடையாது. இது இது நாங்கள் அது டெக்னாலஜி நம்ம அப்படியே பயன்படுத்துறதுனால உள்ள பெனிஃபிட் இது. ஓகே. உண்மையிலேயே வந்து இது ஒரு புதிய முயற்சி சார், அதுவும் நல்ல முயற்சி. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வேல்ட் ஈவிடு. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மின்சார வாகனங்களுக்கு நிறைய பேர் மாறிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நீங்கள் ரெட்ரோஃபிட் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்து நிறைய மக்களை வந்து மின்சார வாகனங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய வாகனங்களை நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் பார்க்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். நன்றி சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா இந்த வண்டி இந்த வண்டிகள் ச அந்த ஷேர் ஆட்டோன்னு சொல்கிற இந்த செக்மெண்ட்டில் ஈவி யாரும் அப்ரூவல் வாங்கலை, கவர்மெண்ட்டில் நம்ம வாங்கியிருக்கோம். இதை மக்கள் வாங்கி பயன்படுத்தி நல்லா மேலும் பணம் சேவ் பண்ணணும். ஏன்னா இப்போ டீசலை விட இது மெயின்டென்ஸ் கம்மி, ஓட்டுறது ரொம்ப ஈஸி, யார் வேணால் ஓட்டலாம். ரெண்டாவது வந்து சவுண்டு கிடையாது, உதறல் இல்லை, வைப்ரேஷன் கம்மி. ஸோ இந்த வண்டியை பயன்படுத்தி இன்னும் மேலும் ஏர்ன் பண்ணணுன்றது எங்களுடைய ஆசை. ஏன்னா மற்ற வண்டிகளில் ஒரு 10,000 மாதம் சம்பாதிக்கிறோம், இல்லை 20,000, இது டபுள் த மணி தி கேன் சேவ். அதை பயன்படுத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், எல்லாருக்கும் போய் சேரணும்னு எங்களுடைய ஆசை. நல்ல சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்குறோம், இதை மக்கள் பயன்படுத்தணுன்றது என்னுடைய விருப்பம். நன்றிங்க. இவ்வளோ நேரம் நல்ல கேள்வி கேட்டதுக்கும் நன்றிங்க.